ஹே ஃபேமிலி, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹேர் கட் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ரொம்ப வால்யூம் டென்சிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே ஏன் அப்படி கோம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் படக்கூடாதுன்றதுனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு தான் வைக்கணும். பட் நான் வந்து கோம் வச்சுருந்தேன், ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் இதை பாருங்கள், சைட் செக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டு போக போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள். கைட்லைன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபிங்கரிங் கட் தான் மோஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஃபிங்கரிங் ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிங்கர் கட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், நீங்கள் ஃபிங்கரிங் வேணால் அவங்க ரொம்ப ஷார்ட்டாக வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாக கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், செக்ஷன் செக்ஷன் தான் நம்ம சேம் ஃபிங்கரிங் எப்படி எடுத்து செக்ஷன் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செக்ஷன் எடுத்து கட் பண்ணோம். ஒரு ஒரு செக்ஷனுமே வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணோம். இதை பாருங்கள், கேமராமேன் வந்து கொஞ்சம் ஜூமிங் கட்டுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு, வேறு யாருக்காகவுமே கிடையாது. இதை பாருங்க, ஸோ கைட்லைன் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலேருந்து நான் எப்படி கட் பண்ணு சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதே மாதிரி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணல, அதனால் வெட் பண்ணிகிட்டே பண்ணுறேன். நீங்கள் ஃபிங்கரிங் கட் மட்டும் வந்து நீங்கள் வெட் ட்ரை ஹேரில் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக வெட் ஹேரில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கைட்லைன் கரெக்டாகவும் ஈஸியாகவும் தெரியும். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா ஸ்மால் ஸ்மால் ஹேர்ஸ்லாம். இதை பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா மேபி கேமரா தெரியாமல் இருக்கலாம், பட் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு நாள் வாங்க, நேரில் காட்டுறேன். முடிஞ்சா வாங்க, கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஹேர் கட் பண்ணி காட்டுறேன் லைவில். சென்னையில் இருந்தீங்க, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் தான் பாருங்கள், நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே போனோங்க. ஓகேங்களா? நம்ம தப்பாக ஃபஸ்ட்டே கட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நினைக்க வேணாம். இப்போ நம்ம வந்து எல்லா செக்ஷனுமே கரெக்டாக அதை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், டவுன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். ஓகேங்களா? நம்ம லைட்டாக தான் எடுக்கணுங்க, ரொம்பலாம் எடுக்கக்கூடாது. இதை பாருங்கள், சேம் தான் எல்லாத்துக்குமே. நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே போனோம். ரிமூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைட்லைன் வந்துடும். இதை பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோ வேணும்னா நிறைய திருப்பி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு. ஆமாம், ஒருத்தர் வந்து ஷோல்டர் லெங்க் கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். பட் டிலே ஆகும், ஆனால் டிலே ஆனாலும் நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா? இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா செக்ஷன் செக்ஷனாக எத்தனை நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதே மாதிரி தான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக்ஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அதை எப்படி பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அதை லாஸ்ட் ஃபிங்கரிங் மட்டும் தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் வந்து அதை பாருங்கள், லைட்டாக இப்படி எடுத்துருங்க. இல்லை சில பேர் வந்து காதுக்கு மேலே தான் எனக்கு வேணும் அப்படின்னுவாங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா லைட்டாக எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கம்மி பண்ணி விட்ருவீங்க. இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், ஸோ செக்ஷன் செக்ஷன் எடுத்து நம்ம வந்து பாருங்கள், ஃபினிஷிங் வந்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எடுக்காமல் லைட்டாக இதை பாருங்கள், தின்னிங் மட்டும் லைட்டாக கொடுத்தா போதும். ரொம்ப நம்ம ஃபுல்லாக எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் லைட்டாக எடுத்தாலே போதுங்க, நிறையலாம் எடுக்க தேவையே இல்லை. ஸோ லைட்டாக அதை பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட்டை லைட்டாக எடுத்துக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட் லைட்டாக எடுத்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட்டாக எடுத்துக்கலாம். காதுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் நான் லைட்டாக எடுத்துடுறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் போட போகிறேன், அதுக்காக தான். இந்த பார்த்திங்களா எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட்டாக, ரொம்ப சாஃப்டாக லைட்டாக கட் பண்ணால் போதும். ரொம்பலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதில் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும், அதனால் லைட்டாக நம்ம கட் பண்ணாலே போதும். இந்த பாருங்கள், இந்த பார்த்திங்களா அவ்வளோதாங்க லைட்டாக. சேம் அந்த சைட்லேயும் இதே மாதிரி தான், லைட்டாக எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எங்கெங்கே இருக்கும் அது மட்டும் கட் பண்ணாலே போதும். மற்றபடி நம்ம ஃபுல்லாலாம் கட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. கோம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபங்க் மாதிரின்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஃபங்க் மாதிரி உங்களுக்கு தெரியாது, அது கிராஜுவலாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் ஓகேங்களா. ஸோ க்ரௌன் ஏரியா மட்டும் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிறது மட்டும் நம்ம லைட்டாக ஸ்லோவாக கட் பண்ணாலே போதும். ஸோ பாருங்கள், கைட்லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், கீழே இருக்குது மேலேயே இருக்குது. ஸோ அந்த லைன் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதும். தெரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இப்படியே வைக்கும் போது என்னன்னா கிராஜுவலாக தெரியும். தெரியுதுங்களா? திருப்பியும் அதே தான் சேம் கைட்லைன்,
சேம் செக்ஷனிங் கைட்லைன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா செக்ஷனுமே நம்ம வந்து பேக்லேருந்து தான் கட் பண்ணோம், ஃப்ரண்ட்லேருந்து கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால நம்ம பேக்லேருந்து எடுக்கிறோம், ஃப்ரண்ட்லேருந்து எடுக்காமல் இதை பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள் திருப்பி எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம். இல்லை பார்த்தீங்களா? ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பாருங்கள் ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக எடுத்து கட் பண்ணாலே போதும். ரொம்பலாம் எடுக்கணும் நான் ஃபுல்லாக கட் பண்ணோன்னா நீங்கள் பண்ணாதீங்க. அதை பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் லைட் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள் செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் கட் பண்ணால் லைட்டில் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஓகேங்களா? அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் பேக்லேயுமே அதே தான் சேம் உங்களுக்கு கைட்லைன் கிடச்சிடும். அதை பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் கட் பண்ணோம், ரொம்பலாம் கட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது பார்த்திங்களா. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து அது நார்மலாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதே மாதிரி சேனலில் வீடியோவை பார்க்கணும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மேலே இருக்கிற பெல் ஐக்கனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஹேர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்சிட்டியாக இருந்துச்சு, பார்க்கும்போது ரொம்ப நீட்டாகவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேணும்னா ஃப்ரண்ட்டில் கூட போட்டுக்கலாம், இல்லை வேணாம்னு வச்சிங்கன்னா பேக்கில் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹேர் கம்மி பண்ண மாதிரியும் இருக்காது.